தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியைச் சேர்ந்தவர் கண்ணன். இவருக்கு வயது 32. இவரை முட்டைக்கண்ணன் என அழைப்பர். இவர் மீது திருட்டு, வழிப்பறி, மதுபாற்றில் மற்றும் கஞ்சா விற்பனை உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் உள்ளன. இவரது பெயர் பெரியகுளம் வடகரை காவல் நிலைய ரவுடி பட்டியலில் உள்ளது. அடிக்கடி ஊரில் மது குடித்துவிட்டு தகராறில் ஈடுபடுவதை இவர் வழக்கமாக கொண்டிருந்திருக்கிறார். ரவுடி முட்டைக்கண்ணனிடம் மது குடிக்க போதுமான பணம் இல்லாமல் அழகர்சாமிபுரம் பகுதியில் நின்றிருக்கிறார். அவசரமாக மது குடித்தே ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த முட்டைக்கண்ணன் அதே பகுதியைச் சேர்ந்த 25 வயதான கரண்குமார் என்பவரை அந்த இடத்தில் பார்த்திருக்கிறார். அவரது பாக்கெட்டில் பணம் இருந்ததை கண்ட முட்டைக்கண்ணன் கரண்குமாரின் பாக்கெட்டில் கையை விட்டு பணத்தை எடுக்க முயற்சி செய்திருக்கிறார். அதற்கு கரண்குமார் ஒத்துழைக்காததால் கரண்குமாரை ரவுடி முட்டைக்கண்ணன் கடுமையாக தாக்கி கடித்து வைத்திருக்கிறார். முட்டைக்கண்ணனால் தாக்கப்பட்ட கரண்குமார் பெரியகுளம் வடகரை காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்திருக்கிறார். இந்த விஷயம் ரவுடி முட்டைக்கண்ணனுக்கு தெரிய வந்துள்ளது. தன் மீது போலீசில் புகார் கொடுத்ததை ரவுடி முட்டைக்கண்ணனால் பொறுத்து கொள்ள இயலவில்லை. இதனால் கையில் கத்தியை எடுத்த முட்டைக்கண்ணன் நேராக கரண்குமாரின் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். கரண்குமார் வீட்டில் இல்லாததால் வீட்டிற்கு வெளியே நின்று கூச்சலிட்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் அங்கு வந்த கரண்குமார் ரவுடி முட்டைக்கண்ணனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். அப்போது வாக்குவாதம் உற்றவே ரவுடி முட்டைக்கண்ணன் கத்தியை கொண்டு கரண்குமாரை குத்த முயன்றிருக்கிறார். இதில் இருந்து தப்பித்த கரண்குமார் அங்கிருந்து தப்பித்து ஓடியிருக்கிறார். முரட்டு ரவுடியான முட்டைக்கண்ணன் அப்போதும் அவரை விடாமல் பின்னாலேயே துரத்தி சென்றிருக்கிறார். அப்போது அங்கு தெருவில் அமர்ந்திருந்த கரண்குமாரின் அண்ணன் புகழேந்தி மற்றும் அவருடைய நண்பர்கள் முட்டைக்கண்ணனை வளைத்து பிடித்து தாக்கியதாக கூறப்படுகிறது. இதை பார்த்ததும் பயந்து ஓடிக்கொண்டிருந்த கரண்குமார் திரும்பி வந்து முட்டைக்கண்ணன் கொண்டு வந்த அதே கத்தியை கொண்டு முட்டைக்கண்ணனின் வயிறு மற்றும் முதுகு பகுதியில் குத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த முட்டைக்கண்ணன் சம்பவ இடத்திலேயே சரிந்து விழுந்தார். தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் படுகாயமடைந்த ரவுடி முட்டைக்கண்ணனை மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். அங்கு அவரை சோதித்த மருத்துவர்கள் முட்டைக்கண்ணன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட பெரியகுளம் அழகர்சாமிபுரம் பகுதியைச் சேர்ந்த கரண்குமார், அவருடைய அண்ணன் புகழேந்தி மற்றும் அவருடைய நண்பர்கள் அழகர், லிங்கேஸ்வரன், சார்லி ஆகிய 5 இளைஞர்களையும் பெரியகுளம் வடகரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சில காலமாகவே அந்த பகுதியில் ரவுடி முட்டைக்கண்ணனின் அட்டகாசம் அதிகமாக இருந்திருக்கிறது. இதை பற்றி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தும் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. புகாரின் அடிப்படையில் முட்டைக்கண்ணனை கைது செய்திருந்தால் கூட இந்த சம்பவத்தை தவிர்த்திருக்கலாம். காவல்துறையினர் அலட்சியமாக இருந்ததால் ஒரு உயிர் கொல்லப்பட்டதும் இல்லாமல் அப்பாவி இளைஞர்கள் கொலைகாரர்களாகவும் மாற்றப்பட்டிருக்கின்றனர் என அப்பகுதி மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.